சிறுபான்மையினர் மீதான இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாகவும் கூட்டாட்சி தத்துவத்தை அங்கீகரிக்காமல் இருப்பதன் காரணமாகவும் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை அமல்படுத்துவது ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அரசாங்கம் சமூக ரீதியாக பின்தங்கிய பகுதியினருக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட பகுதியினருக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை அட்வர்டைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தணும் சில வருடங்களாகவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்திட்டாங்க அந்த வெப்சைட்டை கூட தேட முடியாத அளவுக்கு சாதாரண மக்களை மிகவும் சிரமப்படுத்தினார்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஆன்லைனில் தான் போடணும்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா வரை செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் இவ்வளையும் வாங்கிட்டு இப்போ அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து எட்டாவது வகுப்பு வரை இவங்களுக்கு கிடையாது என்று சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு மக்களை எம்பவர் பண்றது அதிகாரப்படுத்துவது என்பதில் மிக முக்கியமான பகுதி கல்வி அளிப்பது அப்போ கல்வி அளிப்பதிலிருந்து நீங்கள் மத சிறுபான்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களை விலக்கி வைப்பது என்பது மிகப்பெரிய கொடூரம் அவங்க அவங்க ஒரு தத்துவம்னு வச்சிருக்காங்க அது முழுக்க வெறுப்பு அரசியலை உள்ளடக்கியதுதான் ஒன்றிய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதன் மூலம் ஒரு பதினாறு ஆண்டுகளாக இருந்த மத சிறுபான்மை மாணவர்களுக்கான ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவர்களுக்கு இருந்த கல்வித் தொகையை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டது இதன் மூலம் இந்தியா முழுவதும் பல கோடிக்கணக்கான சில கோடிக்கணக்கான மாணவர்கள் கல்விக்கான வாய்ப்பை இழக்கும் நிலையை நோக்கி இது தள்ளி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சிறுபான்மை மாணவர்களுக்கு அவர்களில் பலரும் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்காங்க சிறுபான்மையினர் அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஜெயினர்களாக இருக்கலாம் சீக்கியர்களாக இருக்கலாம் பார்சிக்களாக இருக்கலாம் இவ இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நமக்கு மேலோட்டமாக ஏதோ நல்லா இருக்கிறது மாதிரி தெரியுது ஆனால் பெரும்பகுதி மோசமான வாழ்நிலையில் இருக்காங்க அவங்களுடைய பொருளாதார நிலை மோசமாக இருக்கிறது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் சிரமப்படுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் மூலமாக நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு மாதம் நூறு ரூபாய் என்கிற அளவில் கல்வி உதவித்தொகை சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அது ஒரு அதிகபட்சம் பத்து மாதத்திற்கு இதே போல் ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் எவ்வளவு மாத மாதம் ஃபீஸ் எவ்வளவு என்றெல்லாம் சொல்லப்பட்டது இது அடிப்படையில் ஏதோ புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது நோட்டு வாங்குறதுக்கு என்கிற முறையில் அது தரப்படவில்லை மாறாக இப்படி கல்வி கற்க வாய்ப்பில்லாத சிரமப்படுகிற குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இது உருவாக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் அது ஒன் டைம் பேமெண்ட்டாக இல்லை மாதம் மாதம் கொடுப்பது என்று வச்சுருந்தாங்க ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்கிற போது இப்போ திடீர் என்று நிறுத்தியிருக்காங்க ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்டால் அதற்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற பதில் என்பது கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த காரணத்தினால அவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு ஏதோ அவங்களுடைய படிப்பு ஒரு புத்தகம் வாங்கிறதுக்கு நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்குன்னு சொல்லலை பெற்றோர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு அதன் மூலம் மாதம் மாதம் ஏற்படுகிற செலவுகளை கொடுப்பதற்குன்னு சொன்ன தொகையை நீங்கள் ரைட் டு எஜுகேஷனில் இருக்குது அதனால் இதை கட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த வகையிலும் பொருத்தமற்ற நடைமுறை கடந்த ஆண்டு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் இந்த வகையில் கல்வி உதவித்தொகை வந்திருக்கிறது இடதுசாரிகள் ஆதரவோடு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் சமூகத்தில் இப்படி பிற்ப பெந்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இப்போ கிராமப்புற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் இப்படி பல விஷயங்களை இடதுசாரிகள் இருந்தபோது நிர்பந்தத்தின் காரணமாக அந்த அரசாங்கம் கொண்டு வந்தது இப்போ பார்த்தா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சிறுபான்மையினர் மீதான இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாகவும் மாநில அரசுகளை அது அங்கீகரிக்காமல் கூட்டாட்சி தத்துவத்தை அங்கீகரிக்காமல் இருப்பதன் காரணமாகவும் இப்போது இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை அமல்படுத்துவது என்ற முறையில் இதை நிறுத்தி இருக்கிறது இது முற்றிலும் ஒரு அட்டூழியமான நடவடிக்கை இந்த அரசாங்கம் ஒரு ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தான் நம்புகிற தத்துவத்தின் அடிப்படையில் சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக அவர்களை சீண்டுவது அல்லது அவர்களை துன்புறுத்துவது என்பதை பல வடிவங்களில் செய்கிறது இப்போது இந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்தி இருக்கிறது நீங்கள் இதில் கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையா இவங்க பண்ணுறாங்க இந்த இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அரசாங்கம் சமூக ரீதியாக பின்தங்கிய பகுதியினருக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட பகுதியினருக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை அட்வர்டைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தணும் எல்லார் மத்தியிலையும் யாரெல்லாம் அதை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார்களோ அவர்களை சென்றடைகிற வரையில் சொல்ல வேண்டும் சில வருடங்களாகவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறுத்திட்டாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குற கல்வி உதவி கொடுக்கிற திட்டத்துக்கு பேர் அதுக்கு முன்பாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி திட்டம் என்று இருந்தது முப்பது சதவீதம் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பேகம் ஹசரத் மகால் ஸ்காலர்ஷிப்புன்னு பேரை மாற்றிட்டு எதுக்காக மாத்தினாங்கன்னு தெரில ஒருவேளை பெண்ணுங்கிறதுனால பேகம் ஹசரத் மஹால்னு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை கூட தேட முடியாத அளவுக்கு சாதாரண மக்களை மிகவும் சிரமப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடியுது இந்த ஆண்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஆன்லைனில் தான் போடுறோன்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா வர செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இவ்வளையும் வாங்கிட்டு இப்போ அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து எட்டாவது வகுப்பு வரை இவர்களுக்கு கிடையாது என்று சொல்கிறாங்க இது அப்பட்டமான வெறுப்பு அரசியல் அப்பட்டமாக நீங்கள் சிறுபான்மை மக்கள் மீது தொடுக்கப்படுகிற அவர்கள் கல்வியின் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தாக்குதல் உண்மையிலேயே ஒரு மக்களை எம்பவர் பண்ணுறது அதிகாரப்படுத்துவது என்பதில் மிக முக்கியமான பகுதி கல்வி அளிப்பது அப்போ கல்வி அளிப்பதிலிருந்து நீங்கள் மத சிறுபான்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களை விலக்கி வைப்பது என்பது மிகப்பெரிய கொடூரம் இது எங்கேயுமே நடக்காது அதில் கூட என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இது முதல் தடவையாக இவங்க பண்ணலை சிறுபான்மை மாணவர்களுக்கு கூட மட்டும்தான் இதை பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பிருந்து பட்டியல் பழங்குடியின மாணவர்களுக்கு போல் கல்வி உதவித்தொகை இருந்தது போஸ்ட் மெட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப் பத்தாவதுக்கு பிந்தைய உதவித்தொகை என்பது இதை பொறுத்தளவில் ஆரம்பம் தொட்டு எழுபத்தைந்து சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கமும் இருபத்தைந்து சதவீதத்தை மாநில அரசுகளும் கொடுத்து கொண்டே வந்தாங்க திடீர்னு பார்த்தா பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மோடி அவர் ரொம்ப தொந்தரக்காரராச்சா ரெண்டு வருஷம் நிறுத்திட்டார் எல்லா மாநிலங்களையும் அதை வந்து கெஞ்ச வைத்தார் அரசியல் இயக்கங்கள் போராட ஆரம்பித்தன சி ஒன்றிய அரசாங்கம் நிறுத்திச்சுங்கிறதுக்காக மாநில அரசாங்கங்கள் நிறுத்த முடியாதுல்ல இவங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு வருஷம் கழித்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி என்பதை அறுபது நாற்பதுன்னு மாத்தினாங்க அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருந்ததை தன்னுடைய பங்கை அறுபது சதவீதம் என்று குறைத்து கொண்டது சரி இப்படி குறைத்து கொண்ட பிறகாவது ஒழுங்காக கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கடைசி காலத்தில் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் என்ன எழுதியிருந்தார்னா நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பட்டியலினால் பட்டியல் பழங்குடி மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததை பொறுத்தளவில் அறுபது சதவீதமும் மாற்றிட்டீங்க ஆனால் நாங்கள் இந்த குறுகிய காலத்தில் மட்டும் ஏழாயிரத்து சொச்சம் கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம் அந்த ஏழாயிரத்து சொச்சம் கோடியில் நீங்கள் தர வேண்டியது வந்து நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே நீங்கள் தரணும் ஆனால் நீங்கள் இதுவரை கொடுத்துருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு கோடி தான் என்று அப்படின்னா என்னென்னா இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை பிடிச்சிட்டாங்க பாதியளவுக்கு கூட கொடுக்கல இவ்வளவு மோசமாகத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் இதில் என்ன சிரமம் வருதுன்னா ஒன்று பட்டியலின மாணவர்கள் பட்டியல் பழங்குடியின மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல பிரச்சனை இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கங்கள் அதை கைவிட முடியாது எனவே மாநில அரசாங்கங்கள் ஏற்கனவே அவர்களுக்கான வருவாய் குறைந்த நிலையிலும் கூட நீங்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு தனிப்பட்ட முறையில் வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எந்த மாநிலங்களுக்கும் கிடையாது அப்போ அதை கொடுக்க வேண்டியிருக்கு இது இதை ஏதோ கல்விக்காக மட்டும் பண்ணுறாங்கன்னு சொல்லலை போல் நீங்கள் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டம்னு அதுக்கு பேர் அது ஆரம்பிக்கும்போது நாற்பத்தொம்போது விவசாயி கட்ட வேண்டிய பிரிமியத்தில் நாற்பத்தொம்போது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்போது மாநில அரசாங்கம் ரெண்டு சதவீதம் விவசாயி என்று கட்டி கொண்டு இருந்தார்கள் இப்போ அந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பின்னால் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தன்னுடைய பங்கு இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் தர முடியாதுன்னு சொல்லிருச்சு அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இருபத்தைந்து சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் எழுபத்தி மூன்று சதவீதத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அதே போல் ரெண்டு சதவீதம் விவசாயி இப்போ இதன் காரணமாக மாநில அரசுக்கு எவ்வளவு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு என்பதை தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பிரதமருக்கு எழுதுன கடிதத்தில் சொல்லியிருக்கார் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தமிழ்நாடு ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் தான் இதற்கு செலவழித்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் பட் சமீபத்திய செய்திகள் இந்த எவ்வளவு தமிழக அரசு சார்பில் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு என்று அப்போது மாநில அரசாங்கத்துக்கு கூடுதலாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சுமை என்பது இருக்குது ஆனால் பேர் பார்த்திங்கன்னா அது பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டம் ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு திட்டத்தை அறிவிச்சிட்டு ஆனால் பணத்தை மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது இது மூன்றும் ஒன்று சிறுபான்மையினர் வெறுப்பு ரெண்டு பட்டியல் பட்டியல் பழங்குடியினர் மீதான தங்களுடைய வன்மம் மூணாவது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் என்று மோடி அரசாங்கம் தன்னுடைய வெறுப்பை தத்துவ அவங்க அவங்க ஒரு தத்துவம்னு வச்சுருக்காங்க அது முழுக்க வெறுப்பு அரசியலை உள்ளடக்கியது தான் அதை அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்தியா என்கிற நாடு அது ஒன்றும் தனித்தல்ல இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்துக்கள் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் ஜெயினர்கள் இல்லாமல் பாசிக்கள் இல்லாமல் அது முழுமை அடையாது இதில் ஏறாவது ஒரு பகுதி புறக்கணிக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவும் ஊனமுற்றதாக காட்சியளிக்கும் முழுமையான இந்தியா வளம்பெற வேண்டுமென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட அதீத சுரண்டலுக்கு உள்ளாகிற பகுதிகளையும் மற்ற பகுதிகளுக்கு இணையாக அவர்களை அதிகாரப்படுத்துவது என்பது அவசியம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் இந்த அதிகாரப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கு அவர்கள் கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பையும் பிரித்தெடுக்கிற வேலையை செய்கிறது இதற்கெதிராக எல்லா விதமான வேறுபாடுகளையும் கடந்து அனைவரும் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாசிகளுக்கும் சீக்கியர்களுக்கும் என்பது நாளை எல்லா பகுதியினருக்கும் இல்லை என்று வரும் இப்போ ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்துகிற பல்வேறு கல்வி உதவி திட்டங்கள் இருக்கிறது இதை எல்லாத்தையும் அவங்க கைவிட போகிறாங்க அப்போ என்னென்னா ஒன்று வெறுப்பரசியல் ரெண்டு மாநில உரிமைகளை அதன் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது மூன்றாவதாக கல்வியில் முழுக்க முழுக்க அதிகாரம் முழுவதையும் தன்னிடம் குவித்து வைத்து கொண்டு ஆனால் அதே சமயத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகளை முழுவதும் மாநில அரசிடம் தள்ளிவிடுவது இது எதுவும் இந்திய ஒற்றுமைக்கு உதவாது பிஜேபி இந்தியா ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை விரும்பாமல் இருப்பதால் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு